ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் குக்ஸ்பாட். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான இறால் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 8 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் 6 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. நம்ம இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து தேவையான அளவு உப்பு, இது முன்னாடியே நான் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ப்ரான் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இந்த பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டோம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் 2 பிரிஞ்சி இலை, 2 பீஸ், 2 அன்னாசிப்பூ, 6 லவங்கம், அப்புறமா 4 ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். சரி, லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நான் 2 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. எப்படி இருந்தாலும் வெங்காயம் வதங்குறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகும். 1 மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சி வச்சது. ஸோ நான் லைட்டாக மிக்ஸி கலந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக 1/2 டேபிள்ஸ்பூன் இருந்தால் போதும். ஸோ இதை நம்ம நல்லா வந்து வதக்குவோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 தக்காளி இப்படி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே வந்து 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை எல்லாரும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் 2 நிமிஷம் குக் ஆகட்டும். நான் இப்போ வந்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க, தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி ப்ரான்ல சேர்த்துருக்கோம், நீங்கள் ரைஸ்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நான் மிளகாய்த்தூள் இப்போ சேர்த்துக்கல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரான்ல மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், மசாலாலையும் நம்ம மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ப்ரான் சேர்த்துக்கலாம். வந்து அடுப்பை 1 லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ப்ரானை சேர்த்துக்கலாங்க. ப்ரான் ரொம்ப நிறைய குக் ஆகணும்னு தேவையில்லை. ஸோ நான் 2 நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கிறேன், நல்லா மசாலா கூட கோட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் துருண தேங்காயில் வந்து 1 கப் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 2 கப் ரைஸ் ஆட் பண்ணதால 3 கப் தண்ணி தேவைப்படும். ஸோ நான் வந்து தேங்காய் பால் கூட தண்ணி சேர்த்து 3 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ரைஸ் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண தேங்காய் பாலெலாம் கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் பாஸ்மதி அரிசி 1 30 minutes ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்காங்க, நான் அதை சேர்த்துக்கிறேன். அப்படி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக கலந்து விட்டுக்கணும், இல்லை அரிசி வந்து உடஞ்சிடும். கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம தம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் வச்சுக்கலாம். வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. நான் பேனை வந்து இதுக்கு வச்சுக்கிறேன். நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, அதை வச்சு கவர் பண்ணிக்கிறேங்க. இதை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நல்லா டைட்டாக மூடுற மாதிரி லெக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃபாயில் தேவைப்படாது. ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸோ ஒரு 20 minutes தம் வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு 15 minutes வந்து லோ ஃப்ளேமில் நான் தம் வச்சுக்கிறேங்க. ஸோ இப்போ ஒரு 35 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓ ரைஸ் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க ரைஸ் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு குழையாம. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம இறால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரம்யாஸ் குக்ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் சி யூ, பாய்.